அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம், அதாவது குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் வந்து நேத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னையிலேருந்து 30/3/2022 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த நோட்டிபிகேஷன் வந்து ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். நோட்டிபிகேஷன்ல யார் யார் எலிஜிபிள், அதாவது இந்த குரூப் ஃபோர் தேர்வு வந்து யார் யார் எழுதலாம், என்னென்ன பதவிகள் இருக்கு, மேலும் அதுக்கான வந்து சிலபஸ் என்ன, தென் அதோட சேல்ரி என்ன அப்படின்றத பற்றியும் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் அப்லோட் பண்ணுறேன். அதே நேரத்தில் வந்து இதை வந்து மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணிவிடுங்க. டைரக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் போவோம். இப்போ கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு பணியார் தேர்வாலயம், இதுக்கு வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னைக்கு 30/3/2022 ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கான ஆன்லைன் க்ளோசிங் டேட் வந்து 28/4/2022 நைட்டு 11:59 வரையும் வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த குரூப் ஃபோர் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும்னா என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமாக பண்ணியிருக்கணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னவா போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வந்து ஆதார் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஆதார் அப்படின்றது வந்து ஆதாரோட வந்து ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் இணைச்சிருப்பீங்க, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிடணுன்னே நீங்கள் வந்து அந்த ஓடிபி என்டர் பண்ணால் உங்களுடைய ஆதார் வெரிஃபைடு அப்படின்னு காமிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேஜ் போகும், அதாவது குரூப் ஃபோர் அப்படின்ற ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டேஜே போகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி டைரெக்டாக போயிட்டு நான் குரூப் ஃபோர் எக்ஸாம் போய் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன, டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆதார் வெரிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நம்ம ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போக முடியும். ஸோ இதை வந்து முக்கியமானது அழுத்தி சொல்கிறதுக்கு காரணம் வந்து இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்றக்காண்டி தான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து காலி பணியிடங்கள், என்னென்ன பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே இடத்துல கொடுத்துருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலர், அதுக்கு வந்து 274 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளருக்கு வந்து 3590 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாட்டம் வந்து இளநிலை உதவியாளருக்கு இன்னொன்று இதில் வந்து 88 போஸ்டிங். தென் டைப்பிஸ்ட்டு, ஷார்ட் ஹேண்டு, அதுக்கும் வந்து நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட் பார்த்தோம்னா 2069 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதற்கான சேல்ரியை வந்து சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ விஏஓ பார்த்தோம்னா 19500 71900 வரையும் வந்து சேல்ரி சொல்லியிருக்காங்க. அதே மாட்டம் டைப்பிஸ்ட் லெவல்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஷார்ட் ஹேண்ட் சுருக்கெழுத்துலேயும் வந்து 20000லேருந்து உங்களுக்கு சேல்ரி வந்து இருக்குது. ஸோ வேக்கன்சி டீட்டெயில் டோட்டலாக பார்த்தோம்னா 7138 வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சி வந்து இன் ஃபியூச்சரில் வந்து அதிகமாகவும் ஆகலாம். ஸோ அதே மாட்டம்தான் இன்னொரு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்துலேருந்து சொம் காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. 64 போஸ்ட், 39 போஸ்ட், 49 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம்னா வந்து 163 போஸ்ட்டுன்றதை கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 7301 போஸ்ட்டு இது அதிகமாகவும் வரலாம் இன் ஃபியூச்சரில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தென் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து 3% வந்து பணியிடங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒதுக்கியிருக்காங்க, அதை ஒரு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து முக்கியமான நாட்கள் மற்றும் நேரம்னு அறிவிக்கை நாள், அதாவது எப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி 30/3, க்ளோசிங் டேட் பார்த்தோம்னா 28/4/2022, எக்ஸாம் டேட் பார்த்தோம்னா 24/7/2022 காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரை, 3 மணி நேரம் எக்ஸாம். அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். கல்வி தகுதி பார்க்குறோம். கல்வி தகுதி பார்த்தோம் அப்படின்னா வந்து கல்வி தகுதிக்கு முன்னாடி வந்து வயது வரம்பு பார்த்துருவோம். வயது வரம்பு அப்படின்றது 1/7/2022 அந்த தேதியில் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி அவங்க எல்லாருமே வந்து குறைந்தபட்ச வயது வந்து 21 வயசு வந்து முழுமையாக வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு, கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ அப்ளை பண்ணுறதுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அது முக்கியமானது. பூர்த்தி அடைந்து இருக்க வேண்டும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 21 வயசு வந்து எனக்கு ஆயிடுச்சு சார் அப்படின்னு இல்லாமல் முடிஞ்சிருக்கணும். அதை தான் திருப்பி அழுத்தி சொல்கிறேன். அதே மாட்டம் அதிகபட்ச வயது வந்து 42,
அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அந்த 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து ஆட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க 42 வயது அப்படின்னு. ஏனையோர் அப்படின்றது வந்து அதர்ஸ், அதர்ஸ் பார்த்தோம்னா வந்து அவங்களுக்கும் அதே 21 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், தென் 32 வயது வரை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எதுக்கு இது வந்து பார்த்தோம்னா, இது வந்து கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ போஸ்டிங்க்கு வந்து இந்த வயது வரம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே பார்த்தோம்னா விஏஓ இல்லாமல் நிறைய போஸ்டிங் இருக்குல்ல, ஸோ அதோட வயது வரம்பு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நம்ம சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டி அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிசி எம்பிசி ஏனையோர் எல்லாத்துக்குமே 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். குறைந்தபட்ச வயது வந்து 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அதே மாட்டம் அதிகபட்சம் வயது 37 34 32 ஒவ்வொரு கேஸ்ட் படி. பிசி எம்பிசி பார்த்தோம்னா 34, எஸ்சி எஸ்டி பார்த்தோம்னா 37, ஏனையோர் அதர்ஸ் பார்த்தோம்னா 32 வயது வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க, அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். இந்த வயது வரம்பு வந்து முக்கியமான விஷயம் இது. இந்த வயது வரம்பு வந்து நான் 10th மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கேன் சார், +1 +2 படிக்கல, காலேஜ் எதுவுமே படிக்கல, 10th என்னுடைய படிப்பை வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த வயது வரம்பு. அதாவது 37 வயசு வரையும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது யாருக்கு, வெறும் 10th மட்டும்தான் படிச்சிருக்கவங்களுக்கு. அதுக்கு மேல நான் எந்த ஒரு படிப்பும் படிக்கல, அதாவது +2 படிக்கல, காலேஜ் படிக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வயது வரம்பு. சார் இல்ல சார் நான் +2 படிச்சிருக்கேன், இல்ல டிகிரி முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வயது வரம்பு கிடையாது. 60 வயசு வரையும் எழுதிக்கலாம். அதர்ஸை தவிர மற்றவர்களை தவிர மற்றவங்களுக்கு வந்து அதர்ஸை தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து வயது வரம்பு கிடையாது. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசி முஸ்லீம் அவங்க எல்லாருமே ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து, அதாவது மேல்நிலை பள்ளி பட்டப்படிப்பு அவங்கெல்லாம் வந்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. உச்ச வயது வரம்புனா 60 வயசுக்குள்ள வரையும் வந்து 58 வயசு வரையும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகேயா? ஸோ நீங்கள் பயந்துடாதீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா 37 வயசு 34 வயசு தானே சார், ஐயோ நம்ம அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து வெறும் 10th மட்டும்தான் படித்து முடித்தவங்களுக்கு, அதுக்கு மேலே படித்தவங்களுக்கு வந்து +2 காலேஜ் படித்தவங்களுக்கு வயது வரம்பு கிடையாது. எல்லாருமே நம்ம கடைசி வரையும் 58 வயசு வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை வந்து நான் நல்லா இது பண்ணிக்கோங்க. அதே மாட்டம் வந்து மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, விதவைகளுக்கு வந்து சலுகைகள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ கல்வி தகுதி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா விஏஓ கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 10th வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து மேல்நிலை பள்ளிக்கல்வி அல்லது கல்லூரி கல்வி படிப்பில் சேர்வதற்கான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றையும் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது இளநிலை உதவியாளர், அதுக்கெல்லாம் வந்து அவங்களே போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட் வந்து 10th முடிச்சிருக்கணும், அதே மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்க மாதிரியும் இருந்திருக்கணும். தென் எக்ஸ்ட்ராவாக வந்து தமிழ் டைப்ரைட்டிங்கோ இல்லை இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்களோ வந்து லோயரோ ஹையரோ பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலரில் ரெண்டுமே பண்ணியிருக்கணும்னு இருக்காங்க, ஒரு சிலரில் ஒன்று பண்ணியிருந்தா போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். தென் ஷார்ட் ஹேண்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஹேண்டும் அதே மாட்டோம் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பண்டக காப்பாளர் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து 10th வகுப்பு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் வந்து அதில் வந்து முன் அனுபவம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இளநிலை உதவியாளருக்கும் வந்து 12th வகுப்பு வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றத ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இளநிலை உதவியாளருக்கு. ஸோ அந்த இதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழ் வழி கல்வியில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு சிறப்பு சலுகைகள் வந்து அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் வழி கல்வி அப்படின்றதுக்கு வந்து தனியாக வந்து அதுக்கு வந்து மார்க்கு அதெல்லாமே ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஃபார்மேட் வந்து டிஎன்பிசி குரூப் 4 அந்த வெப்சைட்லேயே வந்து ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் பிரின்ஸிபால்கிட்ட ஹெச்எம்கிட்ட போயிட்டு சைன் வாங்கிக்கலாம். அதாவது 1லேருந்து 10th வரையும் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் வழி கல்வியில் படிச்சிருந்தா அந்த ஃபார்மை நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் படித்த ஸ்கூலில் போயிட்டு வாங்கிட்டு அதை வந்து நம்ம இங்கே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சிறப்பு சலுகைகள் கொடுத்துருக்காங்க. 1வதுலேருந்து 10th வரையும் தான் நீங்கள் வந்து கட்டாயமாக தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். நான் 5வதுலேருந்து வந்து 10th வரையும் தமிழ் வழி சார், ஆனால் 1 to 5 5th வரையும் வந்து 1 to 4th வரையும் வந்து இங்கிலீஷ் மீடியம்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதே மாட்டம் 6 to 10 வரையும் நான் தமிழ் மீடியம் சார், 1 to 5th வரையும் இங்கிலீஷ் மீடியம்னா நீங்கள் இந்த தமிழ் வழி கல்வி சலுகையை வந்து உரிமை கோர இயலாது. ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து
இதோட கல்வி இதோட கட்டணம் பார்த்தோம்னா பதிவு கட்டணம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 150 ரூபா நீங்க பதிவு கட்டணம் கட்டணும். தேர்வு கட்டணம் பார்த்தோம்னா 100 ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 100 ரூபா இந்த இடத்துல வந்து 100 ரூபா அப்படின்றது வந்து யார் யார் வந்து கட்டணம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, எஸ்சி எஸ்டி வந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் 150 ரூபா கட்டி தான் ஆகணும், ஆனால் வந்து எஸ்சி எஸ்டி வந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படின்றது. குரூப் 4 அப்ளை பண்ணுறதுக்கு போது வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் அவசியம் இல்லை. அதே மாட்டம் வந்து பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் அவங்கெல்லாம் வந்து 3 முறை வந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை, 3 வாட்டி வந்து எக்ஸாம் வந்து ஃப்ரீயாக அளிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இராணுவத்தினர் முன்னாள் இராணுவத்தினர் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் அவங்களும் வந்து 2 முறை மட்டும் கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படின்ற பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இந்த நிரந்தர பதிவு 150 சொன்னேன்ல, இந்த 150 ரூபா கட்டணம்னு சொன்னேன்ல, அந்த 150 ரூபா வந்து எல்லாருமே எல்லா கேஸ்டுக்கு வரவங்களும் வந்து கட்டணும். இது வந்து 5 வருஷம் வரை வந்து வேலிடிட்டியாக இருக்கும். 5 வருஷம் வந்து நீங்கள் வந்து குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த தேர்வு கட்டணம் மட்டும் கட்டி, இல்லை இந்த சலுகைகள் இருந்துச்சுன்னா அதை மட்டும் பண்ணு, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக ஒன்றும் கொடுக்கல. சலுகைகள் அப்படின்றத நம்ம பார்த்தது தான், அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் வந்து உங்களுடைய சிலபஸை பேஸ் பண்ணி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் மெத்தட், ஓஎம்ஆரில் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேனாவில் தான் ஷேர் பண்ணணும், பென்சிலில் ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வந்து சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் வந்து 10ஆம் வகுப்பு அதாவது 5ஆவது 6ஆவதுலேருந்து 10ஆவது வரை உள்ள புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். ஒரு சில டாபிக் மட்டும் +1 +2 ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து கட்டாய தமிழ் வந்து 100 வினாக்கள் இருக்கும், அதுக்கு 150 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அதே மாட்டம் பார்ட் B பகுதி ஆவில் பார்த்தோம்னா பொது அறிவு 75 வினாக்கள் ப்ளஸ் திறனறிவு மனக்கணக்கு மேக்ஸ் வந்து 25 வினாக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 100 வினாக்கள், 150 மதிப்பெண்கள். அப்போ பார்த்தோம்னா டோட்டலாக பார்த்தோம்னா 200 கொஸ்டின் இருக்க போது 300 மார்க்கு, 3 மணி நேரம் எக்ஸாம், 9:30 to 12 வரையும் எக்ஸாம் நடக்கும். 10 மணிக்கு கிடையாது, 9:30 ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம். அப்போ 300 மார்க்குக்கு நீங்கள் வந்து பாஸ் மார்க் வந்து பார்த்தோம்னா 90 மார்க் எடுத்துருக்கணும். 90 மார்க் எடுத்தாலே போதும் அப்படின்னா போதுமா அப்படின்னு கேட்டோம்னா அது பத்தாது. ஏன்னா போட்டி நிறைய பேர் இருக்காங்க, 20 பேர் 20 லட்சம் பேர் 25 லட்சம் பேருக்கு மேலே வந்து இதை அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ மதிப்பெண் வந்து அதிகமாக எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த வருஷத்தில் இந்த குரூப் 4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி இவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு பகுதி ஆவண்ணா பார்ட் B வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் வந்து நீங்கள் 150க்கு வந்து 60 மதிப்பெண் வந்து கட்டாயமாக பெற்றிருக்கணும். 60 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே வந்து பகுதி ஆவண்ணா பார்ட் B வந்து வேல்யூவே பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா வேல்யூ பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஃபெயில் அப்படின்னு நினச்சிங்க. 100 வினாக்களில் 40% வினாக்கள் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அனுப்பி ஆன்சர் வந்து எழுதியிருக்கணும், ஷேர் பண்ணியிருக்கணும். அல்லது 150 மதிப்பெண்ணில் வந்து 60 மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். அதை தான் இங்கே கீழே பாயிண்டில் கொடுத்துருக்காங்க, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து மறந்துடாதீங்க. ஸோ அப்படி பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தமிழில் இவ்வளோ மார்க் எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து பார்ட் B வந்து வேல்யூ பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சாதாரண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. குற்றவியல் வழக்கு ஏதாச்சும் இருக்கீங்களா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு பெருசாக இதில் வந்து கொடுத்துருக்கல. இட ஒதுக்கீடு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், தமிழ் வழி கல்விக்கு வந்து எவ்வளோ இட ஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். திருநங்கைகளுக்கு வந்து என்ன சலுகைகள் அப்படின்றதையும் நம்ம அந்த இதில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் படித்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதிலேயே வந்து இந்த PDFலேயே வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க, சிலபஸும் நீங்கள் வந்து இதிலேயே வந்து எடுத்துக்கலாம். அதே மாட்டம் வந்து இது வந்து பாயிண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்கெங்கே எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். இப்போ புதுக்கோட்டையில் எடுத்துக்கிட்டோம்னா இங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்கும். ராமநாதபுரம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி இருக்குது. அதே மாட்டம் ராணிப்பேட்டை சேலம் எல்லாருமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து எங்கெங்கே எக்ஸாம் சென்டர்ஸ் போடலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சிவகங்கையில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு அதுக்குள்ளே உள்ள தாலுகாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் வந்து அடுத்த பிளேஸில் இருக்குது, இதுதான் சிலபஸ். ஸோ சிலபஸ் பார்த்தோம்னா வந்து 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்ட்டு இருக்காங்க, இலக்கணம் இந்த மாதிரி இருக்க போகுது. அதே மாட்டம் அடுத்தது இலக்கியம், தென் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்த பாயிண்ட் வந்து பொது அறிவியல் ஜென்ரல் நாலேஜ் கொடுத்துருக்காங்க, நடப்பு நிகழ்வுகள் ஆட்சியர் பொருளாதாரம் தேசிய இயக்கம். இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து யூடியூப் சேனலில் வந்து உங்களுக்கு கீழே வந்து கொடுக்குறேன் லிங்க்கை, அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் வந்து குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன். ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி புதுசாக நான் தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கட்டாயமாக பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதாரை வந்து மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணும்போது ஓடிபி வரும், அதையும் வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஆதார் வெரிஃபிகேஷன் வரும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் குரூப் ஃபோரே அப்ளை பண்ண முடியும். இதை தெரியாமல் வந்து கடைசி நாளில் வந்து நான் குரூப் ஃபோர் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இ சேவை மையத்தோ இல்லை வந்து நீங்களாவே வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம்னா உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மொபைல் நம்பரை வந்து இணைக்காமல் வச்சுருக்கீங்க, பழைய நம்பர் எந்த நம்பர்னே தெரியாமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமே இருக்குது. இதை வந்து மற்றவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு வந்து தெரியப்படுத்துங்க. இதே மாட்ட ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.